Welcome back to இன்னொரு புது வீடியோ. சோ இன்னைக்கு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம நிக்கிக்கான வீடியோன்னு சொல்லி சொல்லலாம். நிறைய பேர் ப்ரோ நிக்கியை பெருசா காட்டவே மாட்டீங்க, நிக்கியை பெருசா கவனிக்கவே மாட்டீங்க, காட்டுங்க ப்ரோ காட்டுங்க ப்ரோன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா நிக்கிக்கான ஒரு வீடியோன்னு சொல்லி சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம நிக்கி குட்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா புதுசா ஒரு வீட்டை வாங்கியிருக்கோம். அந்த வீட்டை வந்து நம்ம நிக்கிக்கு பிரசன்ட் பண்ண போறோம்னு சொல்லி சொல்லலாம். நிக்கி, அந்த வீட்டை பாக்குற நீ ரெடியா? நீ ஹாப்பியா? ஸோ நம்மளோட நிக்கி ரெடியாமா, நிக்கி ஹாப்பியாமா? நாங்களும் பார்த்திங்க அப்படின்னா அந்த வீட்டை பார்க்கறதுக்கு பயங்கர ஆவலாக காத்துட்ருக்கோன்னு சொல்லி சொல்லலாம். நம்ம தலை தான் வந்துட்டு ஏதோ கொரியன் சேனல்லாம் பார்த்துட்டு இருந்தப்போ அதில் அந்த வீட்டை காட்டியிருக்காங்க. நம்மளும் நம்ம நிக்கிக்கு இந்த மாதிரி ஒரு வீட்டை வாங்கலாமேனு சொல்லிட்டு பிளான் பண்ணி வீட்டை வாங்கிட்டோம். வீட்டை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம நிக்கியோட ஒரு சில டெய்லி ரொட்டீனையும் காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நிக்கி வந்து ஒரு 2-3 வாரமாக சும்மா சொரிஞ்சிக்கிட்டே இருக்கா. அப்புறம் நாங்கள் சீவிரப்பெல்லாம் நாங்கள் அவ்வளோ கவனிக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தா குட்டி குட்டி அந்த பெயின் மாதிரி இருந்துச்சு. அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க, ஃப்ளீயா? இல்லை, ஃப்ளீ அது இருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம அது ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். இவளுக்கு வேற நிறைய முடி இருக்கிறதுனால சீக்கிரம் அது ஸ்ப்ரெட் ஆகிடும். மெயினாக அந்த தலை சுற்றி தான் இருக்குது, கழுத்துக்கிட்ட சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா. ஆமாம், நிக்கி குட்டிக்கு வந்துட்டு பயங்கரமாக சொறி பிடிச்சிருக்கு. நிக்கி வந்துட்டு சொறி ஆகிட்டான். இப்படி எல்லாம் சொல்லுது. நிக்கி வந்துட்டு ஒரு குட்டி சொறியாக மாறிட்டு இருக்கா. அதனால் வந்துட்டு நம்ம நிக்கியை முதல்ல இதை கவனித்து அதை ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விடணும். நம்மகிட்ட ஒரு ஸ்ப்ரே இருக்குது. நம்ம ஸ்ப்ரே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் வாங்கினோமா எங்கேயும் வாங்கணும்னு சொல்லி தெரியல, மெடிக்கல் ஷாப்பில் தான். அந்த ஸ்ப்ரேவை பார்த்தீங்க அப்படின்னா அடித்து க்ளீன் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம நிக்கி குட்டிக்கு அந்த கேஜ் நம்ம செட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாக ஃபுல்லாக பள்ளி இருந்துச்சு. என்னாச்சு, டைட் ஆயிடுச்சா? ஆமாம், ஏன்னா அந்த ஸ்ப்ரே அடித்தோன்னாமா கண்டிப்பாக வந்துட்டு வெளியே உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போட்டிருந்தாங்க. முதல்ல நல்லா சீவி விடணுமாமா. அதுக்குன்னு ஒரு சீப்பு இருக்குடா, ஃப்ளீ காம்புன்னு. அது நம்ம பெயின் சீப்பு இல்லை? ஆமாம், அந்த மாதிரி இருக்கும். அதில் சீவினாலே நிறைய இதெல்லாம் வந்துடும் மாமா. சரி, அப்போ நிக்கிக்கு இன்னைக்கு நீ சீப்பு வாங்கி கொடுக்குற பெயின் பார்த்து விட்டுரு. சரியா, பெயின் அது பிடிக்க முடியலையே. பெயின்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், இது ஃபாஸ்ட்டாக போகுது. ஃபாஸ்ட் மூவிங் பெயின் அது. பிடி கருப்பு கலர் பார்த்தியில்ல? நீ எங்கே ஓடுற? உனக்கு ட்ரீட் இருக்கு நிக்கி, ட்ரீட் இருக்கு. இங்க பாரு, மூறதையும் ஒரு பொலப்பா வச்சிருக்கிறது. ஏன் டா? ஓடி 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 வா. ட்ரீட், ட்ரீட், ட்ரீட். அத ஓபன் பண்ணாதான் வருவா. ஓ, வாய் பாரு, தங்கமணி. அவளும் பெண் தானே, அவளுக்கும் தலை சீவனம் இல்லவா? தலை சீவி பூ வச்சு கிளிப் ஊற்றி கொடு. மண்டல் கொஞ்சம் நிறைய முடி இருந்தங்கி நமக்கு முடி கட்டி கொடுக்காது. ஆளும் மண்டையும் காலிறுதி முதல்ல என் மேலந்து சீவன்டான்னு கொன்றுவோம். பார்த்துக்கோ, ட்ரீட் வேணுமா உனக்கு? உட்காரிங்க பேசாம, அந்த ட்ரீட்டை காட்டினால்தான் உட்கார மாட்டீங்க. இப்போ பிடிச்சிருக்கு இந்த சீப்பு. வாய பாரு. வாய் தம்பச்சோக்கு. ஐயோடா தங்கமணி, செல்லமணி. எடுத்தாச்சு, போதும். உட்காரிங்க, ஸ்ப்ரே அடி போனமே. பார்த்தீங்களா, ஸ்ப்ரேக்கு பயந்து திறந்துட்டு உள்ளே ஓடுற ட்ரை பண்ணுறான். மற்ற நேரத்தில் உள்ளே போடான்னு சொன்னால் கூட போக மாட்டா. இந்த ஸ்ப்ரே தான் வாங்கியிருக்கோம், ஃபிப்ரோனில் ஸ்ப்ரே. ஏன் நிக்கி ஷோ இவ இருக்கே, இங்கெல்லாம் தாண்டா இருக்கு.
அடைச்சுடு. அந்த பிஸ்கின் சவுண்ட் சவுண்ட் வருது இல்ல, அந்த சவுண்டுக்கு பயப்படுது ஒரு மாதிரி. அது சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பேக் சைடுல எல்லாம் அடிப்போம். நம்மளோட நிக்கி அக்கா பாத்தீங்க அப்படின்னா மருந்தெல்லாம் அடிச்சாச்சு, இப்போ மேலால வந்துட்டு சிவி விடணும். சிவி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மருந்து அப்படியே எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ரெண்டு டைப் ஆஃப் மருந்து இருக்கு. இப்போ ஒரு டைப் மட்டும் தான் நம்ம அடிச்சிருக்கோம். இதுலயும் போகல அப்படின்னா ஸ்பாட் ஆன் இன்னொரு டைப் இருக்கு, ஆனா அது கொஞ்சம் பயங்கரமா வந்துட்டு பாய்சன் ஆமா. அது அதுக்கு பின்னாடி மட்டும் தான் வைக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நாங்க வந்துட்டு அதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணல. இதில் போயிடுச்சு அப்படின்னா அப்படியே விட்டுருவோம், போகலை அப்படின்னா அதை வாங்கி வச்சு பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ தூக்கி அக்காவை கூண்டுக்குள்ளே போட்டு உட்கார வச்சிட வேண்டியதுதான். அக்கா நிக்கி தங்கமணி, ஸோ அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் இங்கே ரெடியாக இருக்குது. நம்ம நிக்கி குட்டி வெளியே ரெடியாக இருக்கா, கையை காட்டுங்க. ஆரஞ்சு கலர் ஆயிடுச்சு, கொஞ்ச நேரத்தில் அது ஆயிரும், ரெட் கலர் ஆயிரும். இந்த புடி நம்ம போய் அதை எடுத்துகிட்டு வரேன். ஸோ நம்ம வாங்கின அந்த பம்மியோட வீடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இருக்குது. போய் தூக்கிட்டு வருவோம். அவ்வளோ வெயிட் இருக்கா? நல்ல வெயிட் இருக்கு, நான் தூக்கி பாருங்க. வேண்டாம் வேண்டாம், எடுத்து வைங்கோ. இவ்வளோ பெரிய வீடு தான் நிக்கி. நிக்கி பி, நீ அன்பாக்ஸ் பண்ணிட்டேன் நிக்கி இல்லாமல். நிக்கி அங்கேயே இருக்கட்டும், நிக்கி வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அன்பாக்ஸ் பண்ண விடவே மாட்டா. குரு 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 குருன்னு பார்த்துட்டே இருப்போம் வந்து பார்த்துட்டு. ஓ, இந்த நிக்கியோட வீட்டோட பில்லு. ஆமாம், நிக்கியோட வீட்டோட பில் இங்கே இருக்கு, இங்கே இருக்கட்டும். வாவ், இங்கே இருக்கு. எப்படி வந்துட்டு இந்த வீட்டை செட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். ஆக்சுவலாக நான் இது ஒரு சைனீஸ் சேனலில் பார்த்துருந்தேன். முதல்ல வந்துட்டு ஒரு உள்ளன் துணி இருக்கு, உள்ளன் மாதிரி இருக்கு, இல்ல வெல்வெட் துணி. முதல்ல எல்லாத்துக்கும் வெளியே வைப்போம். நிக்கி இப்ப கொண்டு வரலாமா? நிக்கி இப்ப கொண்டு வரோம். வேணாம், நிக்கிக்கு சர்ப்ரைஸ். அதுதான் கீழயா பாரு, அந்த இமேஜ்ல இல்ல, ஒரு ஸ்கொயர் ஷேப் தான் கீழே இருக்கும். இதை பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய சவாலா இருக்க போகுதுன்னு சொல்லி நினைக்கிறேன். தெரியல, பாப்போம். இவ்வளவு பெரிய போல்ட் அசம்பிள் பண்ணியே வச்சிருக்கலாம். சூப்பர். நம்ம பேபி அங்க உட்காந்து பாத்துட்டு இருக்கு, தெரியுதா? இப்ப பக்கத்துல விட்டா என்ன பண்ணும் தெரியுமா? வந்து மோந்து பாக்கும், மோந்து பாத்துட்டு நம்மள வேலை செய்ய விடாது. இக்கியோட புது வீட்டுக்கு ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இதுக்கு அடுத்து தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏத்தணும். ஏ சுஹைல், இங்க தொங்குது இல்ல இந்த பால்? ரெண்டு நாள் தான். ஒரு வழியா பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ அடுத்ததான் வந்துட்டு நம்ம நிக்கியோட வீட்டுக்கு துணியை போட்டு விட்டுற போறோம். ஆனா நல்லா 100% ஒரு விஷயத்த சொல்ல முடியும். என்ன தெரியுமா? நிக்கி இருக்குல உட்கார மாட்டான், விளையாடுறக்காகும். உட்காருவா உட்காருவா. வாவ், ஒரு டாடியோட ஹாப்பினஸ் தெரியுது மூஞ்சில. யார் ஹாப்பினஸ்? டாடி. உங்க டாடியோட ஹாப்பினஸ் எப்படி என் மூஞ்சில தெரியும்? ஓ நோ, நீ நிக்கியோட டாடி தானே? நிக்கியோட புது வீடு பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆயிடுச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. இங்கே வேணால் நிக்கி உட்காந்துக்கலாம், இங்கே வந்துட்டு டிங்கு டிங்கு டிங்குன்னு சொல்லி ஆட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே செகண்ட் ஃப்ளோரு. இந்த இடத்துல வந்துட்டு இந்த கயிற்றெல்லாம் பிடிச்சி இழுத்து விளாட்லாம். அப்படியே இப்படி வந்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே போய் உட்காந்துக்க முடியும். ஸோ நிக்கியோட ஒரு குட்டி வீடு, ஆனால் இதுக்குள்ளே போகிற சான்ஸ் இல்லை, ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. கண்டிப்பாக நிக்கி போக மாட்டா, அது எனக்கு தெரிஞ்சதுதான். அப்படியே அடுத்த ஸ்டெப் வச்சு மேலே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல விளாட்லாம், அதுக்கப்புறம் இங்கே உட்காரலாம், அப்புறம் டாப் ஃப்ளோர் இந்த இடத்துல உட்காந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கலாம். மேலேருந்து இப்படி வேடிக்கை பார்க்கலாம், வேற லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ நம்ம நிக்கி குட்டியை தூக்கி இதில் உட்கார வச்சு பார்ப்போம் என்ன தான் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்மளோட நிக்கி குட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆகிட்டா போகிறதுக்கு. கீழே கீழே இருக்கட்டு, கீழேருந்து போகும். இதை ஒவ்வொன்றா போய் மோந்து பார்த்துட்டு போகிறதுக்கு நாளைக்கு ஆயிரும். ஆமாம் நிக்கி, என்ன தெரியாது நிக்கிமா? ஏறு மேல ஏறு,
எதுவும் படல அதோட கண்ணல அங்க பின்னாடி மாட்டி இருக்கிற அந்த பொம்மை தான் பாத்தீங்கன்னா அதோட கண்ணல பட்டிருக்கு. என்னது அழகா இருக்கு. அது இப்போ தூக்கம் அவளுக்கு அதனாலதான். டாடி என்ன டாடி இது? ஏறு மேல ஏறு நீ. மேல ஏறு மேல ஏறு. ஐயோ வேண்டாம் தூக்காதீங்க தூக்காதீங்க தூக்காதீங்க. நான் போக மாட்டேன் உள்ள போக மாட்டேன் போக மாட்டேன். ஏறு நீ. மம்மி பயப்படுத்துற நீ இப்படி. நான் இரு கொஞ்சம் கொஞ்சமா மூந்து பார்த்துட்டு வரேன். உட்காரவே இல்லை அந்த வீட்டில் அவ மதிக்கவே மாட்டேங்கிறா. வேறு அவளுக்கு இப்போ தூக்க காலையில இருந்து தூங்கவே இல்லை. அஞ்சு மணிக்கு எந்திரிச்சது. டாப் ஃப்ளோர் நிக்கி டாப் ஃப்ளோர் நிக்கி டாப் ஃப்ளோர் ஏறிட்டோம். பயம் உட்கார் நீ உட்காந்துக்கோ. இதுதான் புர்ஜ் கலிஃபாவோ எவ்வளவு ஆயிட்டா இருக்கு. கீழ செத்துட்டே அப்பனா ஒண்ணு இல்லம்மா. மம்மி நான் வாயில இருக்க மம்மி. தேடி என்னடா எல்லாமே தெரியுதுங்க உட்காந்தா. உனக்கு வேற எதுவுமே கிடைக்கல இல்ல. பிடிச்சிருக்கு உனக்கு வேற எதுவுமே கிடைக்கல இல்ல. இதுதான் கிடைச்சது. மேல ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்க புடிச்சிருக்கா. கீழே இறங்க கீழே இறங்க கீழே இறங்க இங்க இறங்க இங்க சொல்லி கொடுங்கடா. இறங்க கீழே இறங்க நிக்கி இங்க இறங்க தெரியாது. இந்த கால் ரெண்டு கீழே போய் அப்படிதான் இறங்கணும். வீட்டை வாங்க சொன்னா என்னமோ வாங்கி வச்சிருக்கானுங்க. இப்போ மேல ஏறு பாப்போம். ஏறு போங்கடா டேய். மேல ஏறு. நான் ஏற மாட்டேன் ஏற மாட்டேன். ஏத்தாதே ஏத்தாதே. போ மேல போ. வா நிக்கி நீ உள்ள போ நிக்கி. போடி. உள்ள போறது பாக்குறதுக்கு தான் பமிங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அடே மம்மி. போய்டா நிக்கி உள்ள. வால் மட்டும் வெளியே தொங்குதுடா. இதை எடுத்து நீயே வச்சுக்கோ உள்ள. பறா. இதை வச்சுக்கோ. பறா. இதை வச்சுக்கோ இந்தா. ஹாய். மாந்தில. ஒரு வீட்டை உருவாக்கி கொடுத்தவனே நீ கடிக்கிறல்ல. ரெண்டு நிமிஷத்துல ஓடி வந்துடுவான். நல்லா விரிச்சிட்டு தூங்குவான் நிக்கி. இங்க அவள காணோம். பாக்குறது பாரு. ஏய் நிக்கி எட்டி பாக்குறடா. ஐயோ அம்மா திருப்பி வரான்டா இவன். நிக்கி எட்டி பாக்குறடா. புடிச்சிருச்சுல நிக்கிக்கு. அப்படியே உள்ள போய் ஒளிஞ்சிடலாம். என்னடா சுத்திக்கிட்டே இருக்கோம் நம்ம. ஐயோ சுத்தி சுத்தி வந்தா திருப்பி இவன் தான் வரான். அட பாவிகளா எட்டுண்டதா இருக்காது. நான் சொன்னல்ல அவளுக்கு பிடிக்கும்னு. பிடிக்கும்னு நான் சொல்லணும் மம்மி. எனக்கு பிடிக்கல மம்மி. நிக்கி குட்டி சாரி டாடி. தங்கமணி நிக்கியும் நானும் பாத்தீங்க அப்படின்னா விளாண்டு இருக்கிறப்போ நிக்கி என் கையை பிடிச்சி நல்லா கடிச்சு வச்சிருச்சு. நான் இத்தனைக்கு அடிக்க கூட இல்ல. கடிச்சு பயங்கரமா புரண்டிருச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா காயம். நான் அவளை அடிக்கவே இல்ல. அப்புறம் இதுல கையில புரண்டிட்டா எனக்கு அத்த வருதுன்னு சொல்லி தெரிஞ்சவனே நிக்கி அப்செட் ஆன நிக்கி தான். இப்போ வரைக்கும் அப்செட்டா தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்செட் நிக்கி. நீ அது காட்டி காட்டி கொடுத்து இன்னும் சோகமா இருக்க. சார்ல நிக்கி போ. வாங்க வா உட்காருங்க. இல்ல இல்ல கொஞ்சோண்டு பிளட் தானே. கொஞ்சோண்டு பிளட் தானே. எதுக்கு ஏன் என்னாச்சு
தங்கமணிக்கு என்னாச்சு? I am very sorry daddy. பரவாயில்ல. எனக்கு உன் மேல கோபம் எல்லாம் இல்லடி. கோபம் எல்லாம் இல்ல. அப்போ நிக்கி வந்துட்டு மைண்ட் செட் ஆக மாட்டேன். அது அவ்வளவே நார்மல் ஆகணும். ஐயோ டெட்டி பேர் குட்டிமா நிக்கிமா மீசக்கார நண்பா உனக்கு மீசக்காரி பொண்ணு பாசம் அதிகண்டா ஆயி பாத்தீங்களா மீசக்கார நண்பா உனக்கு பாசம் அதிகண்டா இங்க பாத்தீங்களா இப்ப பாத்தீங்கன்னா வாய் தங்கமணிக்கு எலிக்குட்டி எலிக்குட்டி பாசம் அதிகண்டா பாசமாடா உனக்கு பாசக்காரி புள்ள பாசமாடா உனக்கு இல்லனிக்கி மீசையாடி உனக்கு இது இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் சாரி டாடி பிரதா உட்காருவா அம்திதா உட்காருவா அப்படியே நாலு கால பேலன்ஸ் பண்ணி நம்மளோட நிக்கி பாத்தீங்க அப்படின்னா அப்படியே லைட்டா சோகத்திலேயே போய் ஏறி அவரோட இடத்துல போய் ஏறி படுத்து தூங்கிட்டா. ஏன்னா எனக்கு காலையிலேருந்து பெருசாக தூங்கவே இல்லை மேடம். இந்த வீடியோ எடுக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா பிஸியாக இருந்ததுனால நாங்களும் பிஸி நிக்கியும் பிஸியாக இருந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் பின்னாடி சுத்தம் தான் நிக்கியோட வேலை இருந்ததுனால தூங்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா மூஞ்சிலாம் அப்படியே வீங்கி தூங்கிட்டு இருக்கா பாருங்க. ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே, டாடியை பிடிச்சி கடிச்சு வச்சு ரத்தம் வந்துருச்சு. ஐயோ சாரி டாடி சாரி டாடி. கண்ணு திறக்கிறது பார்த்தீங்களா? நீ தூங்கு நீ தூங்கு. நாங்க பெட்ல தூங்குறப்ப நிக்கி இந்த சேர்ல தான் தூங்குவோம். சேர்ல பாத்தீங்கன்னா இப்படிதான் தூங்குவா. தங்கமே இல்ல ஆக்சுவலாக வந்து நிக்கி பயங்கர சங்கடத்தில் இருக்கிறனால தான் இந்நேரமே தூங்குறா இப்படி என்னை கடிச்சிட்டா அப்படிங்கிற சங்கடம். பமி எத்தனையோ கடி வாங்கியிருக்கோம், ஆனால் பமியை கடிச்சதுக்காகலாம் பார்த்தீங்கன்னா நிக்கி இவ்வளோ சங்கடப்பட்டதில்லை. என்னை கடிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சங்கடப்படுறோம். நல்ல கடி வாங்கிட்டேன், பயங்கரமான கடி. நிக்கிக்கே தெரிஞ்சிருச்சு, அது அவளுக்கும் தெரிஞ்சிருச்சு. நான் கோவத்தில் டாடியை கடிச்சு பறச்சு